ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா, ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மிஸ்டீரியஸான ஒரு கேஸ் ஃபைல் அப்படின்னு கூட சொல்லலாம். அட் த எண்ட் ஆஃப் த வீடியோ இது மர்டரா சூசைடா அப்படின்றத வந்து நான் டீட்டெயில்டா எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். அந்த அளவுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஸ்டோரி அப்படின்னு தான் சொல்லணும் இந்த ஸ்டோரியை. ஸோ ரொம்பவே எக்ஸைட்டடாக தான் இருந்துச்சு இந்த கேஸ் ஃபைலை நான் படிக்கும் போது. இது இந்தியாவில் நடந்தால் கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடியே நடந்த ஒரு கேஸ் ஃபைல் அப்படின்னு தான் சொன்னோம். மேபி நான் லேட்டராக தான் இந்த கேஸை தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அதை தான் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். இப்போ வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா, ஐ எம் உதய பிரகாஷ், வெல்கம் பேக் டு மை சேனல். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான ப்ரெஸ் பண்ணிட்டு ஆல்இன் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸில் வந்துகிட்டே இருக்கும். ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாமல் டேரெக்டாக நம்ம ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸ்டோரி எப்போ ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2018 சண்டே July 1st அந்த டேட்ல தான் ஸ்டார்ட் ஆகுது. அன்னைக்கு காலையில குர்ச்சரண் சிங் வந்து வாக்கிங் போவாரு. நாராயணி தேவி ஃபேமிலியிலேருந்து லலித் அப்படின்றவர் வந்து இவர் கூட சேர்ந்து வாக்கிங் போறவர். அன்னைக்கு காலை வாக்கிங் வரல அப்படின்றது கண்டி இவங்க ஸ்டோர், அதாவது இவங்க வந்து ஒரு மளிகை கடை வச்சிருக்காங்க, அந்த ஸ்டோர் திறந்துருக்கான்னு பாக்குறாரு. பார்த்தீங்கன்னா 7:30 அதாவது 7 மணி ஆகியும் வந்து கடை திறக்கப்படல. எப்பயுமே பார்த்தீங்கன்னா 5:30 to 6 o'clock வந்து அந்த மளிகை கடையை திறந்துருப்பாங்க. இவங்க எந்த ஏரியாவில் லொக்கேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பண்ட்ராரி அப்படின்ற டெல்லியில் இருக்கக்கூடிய ஒரு ஏரியாவில் வந்து லொக்கேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ஏரியா வந்து ரொம்பவே மக்கள் வந்து அதிகமாக இருக்கக்கூடிய ஏரியான்றனால இவங்க வந்து 5:30 காலையில் கடை திறந்துருவாங்க. பட் அன்னைக்கு அதாவது சண்டே July 1st வந்து கடை வந்து 7 மணி ஆகியும் திறக்கவே இல்லை. அதனால என்ன பண்ணுறாருன்னா, குர்ஜரன் சிங் வந்து அவங்க வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிறனால அவங்க வீட்டில் போய் பார்க்குறாரு. வீட்டுக்கு போகிறாரு, பார்த்தா வீடு வந்து டோர் வந்து ஓப்பன்லேயே தான் இருந்திருக்கு. உள்ளே போய் பார்த்தா அவர் ரொம்பவே ஷாக் ஆகிட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும். அதாவது வீட்டோட சென்டர் பகுதியில், அதாவது அந்த காலத்து வீடுகளில் இருக்கும்ல சென்டரில் கம்பிகள் வந்து நடுவில் பார் கம்பிகள் போட்டிருப்பாங்களா, அந்த மாதிரி பார் கம்பிகளில் கிட்டத்தட்ட அந்த ஃபேமிலியோட டோட்டல் மெம்பர்ஸ் 11 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா தூக்கு போட்டு இறந்து போயிருக்காங்க. இவர் ரொம்பவே பயந்து போய் சடனாக போலீஸுக்கெல்லாம் கால் பண்ணியிருக்காங்க. 7:00 அந்த ரேஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா போலீஸ் ஆஃபீஸர்ஸ்லாம் உடனே வந்துட்டாங்க. உள்ளே வந்து ஃபர்தராக இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் ஆகுது. போலீஸ் ஆஃபீஸர்ஸ்லாம் உள்ளே வந்தோடனே இவங்க எல்லாருமே தூக்கு மாட்டிட்டு செத்து போகிறத பார்த்துட்டு, என்னடா இப்படி இருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது, தூக்கு மாட்டி செத்து போனவங்க எல்லாருமே இந்த இதில் பார்த்தீங்கன்னா அதாவது ஆலமர விழுதுகள் மாதிரி தொங்கியிருக்காங்க அப்படின்றத தான் சொல்லணும். அந்த அளவுக்கு ரொம்பவே பக்கத்தில் அந்த சென்டர் பார்ஸில் வந்து தொங்கியிருக்காங்க. அது போக அதோட அந்த ரூமில் வந்து பார்த்தீங்கன்னா, நாராயணி தேவின்னு சொல்லக்கூடிய ஒரு 77 வயசு பாட்டி வந்து பார்த்தீங்கன்னா விஷம் குடித்து இறந்து போயிருக்கிறது தெரிய வருது. சரி ஓகே, இது வந்து எதுவும் ராபரி அட்டம்ஸ் ஏதாவது நடந்திருக்கா அப்படின்னு பார்க்குறதுக்காண்டி அந்த வீட்டில் உள்ள நகைகள் பணங்கள் எதுவும் கொள்ளை போயிருக்கா அப்படின்றத பார்க்குறாங்க. பட் அந்த விதம் அது மாதிரி எந்த விதமான ஒரு அசம்பாவிதமும் நடக்கலை. ஸோ ஃபர்தராக போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் ஆகுது. இவங்களை வந்து போஸ்ட்மார்ட்டத்துக்கு இவங்களோட டெட் பாடிஸ்லாம் அனுப்பிச்சிருக்காங்க. சரி, ஃபஸ்ட் இவங்களோட ஃபேமிலி செட்டப் எப்படி அப்படின்றத பார்த்துருவோம். அதாவது நாராயணி தேவி அம்மா, இவங்களுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா 2 பசங்க 1 பொண்ணு. அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா கல்யாணம் ஆகி விதவியானவங்க. அவங்க வந்து அவங்க அம்மா வீட்டோடையே, அதாவது நாராயணி தேவி அம்மா அவங்க அம்மா வீட்டோடையே வந்து இருக்க வராங்க. இவங்களுக்கு இருக்கிற 2 பசங்களுக்கும் 2 மேரேஜ் ஆயிடுச்சு. ஸோ வந்து நாராயணி தேவி ஹெட்டு, அவங்களுக்கு கீழே 5 பேர், அதாவது 2 பையன் அவங்க 2 பேருக்கு ஒய்ஃப் ப்ளஸ் இவங்களோட விதவியான ஒரு பொண்ணு. ஸோ இவங்களுக்கு கீழே அடுத்த ஜென்ரேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல கல்யாணம் ஆனவருக்கு 3 பசங்க, அதாவது 2 பையன் 1 பொண்ணு. அடுத்து வந்து லலித் அப்படின்றவர் வந்து பார்த்தீங்கன்னா அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேமிலியை ரன் பண்ணிக்கிட்டு வராரு. லேட்டராக சொல்கிறேன் அவர் ஏன் இவ்வளோ ஃபேமிலிக்கு இம்பார்ட்டன்ஸ் ஆனவர் அப்படின்றத சொல்கிறேன். அவருக்கு வந்து ஒரு பையன் இருக்காங்க. அது போக இந்த விதவையான பொண்ணுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணு இருக்காங்க. ஸோ அவங்களும் பார்த்தீங்கன்னா ஒரு 5 மெம்பர்ஸ், டோட்டலி 11 மெம்பர்ஸ். ஸோ இந்த 11 மெம்பர்ஸ் தான் பார்த்தீங்கன்னா தூக்கு மாட்டிட்டு இறந்து போயிருக்காங்க. இதில் நாராயணி தேவினால ஸ்டூல் மேலே ஏறி நின்று தூக்கு மாட்டிக்க முடியாது அப்படின்ற ஒரே காரணத்தினால ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்றது தான் சொல்லணும். ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுத்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அவங்கள விஷம் குடிச்சு சாகடிச்சிருக்காங்க. சரி, இவங்க 11 பேரும் இறந்ததுக்கு உண்டான காரணம் என்ன அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்தர் மறுபடியும் இன்வெஸ்டிகேஷன்ஸ்க்கு போலீஸ் ஆஃபீஸர்ஸ்லாம் வீட்டுக்குள்ளே வராங்க. ஃபுல்லாக எல்லாத்தையுமே கைரேகை நிபுணர்கள் நான் மோப்பநாய்களை வச்சு ஃபர்தராக தேட ஆரம்பிக்கிறாங்க. எந்த இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா இவங்க இருக்க, அதாவது செத்து போனவங்களோட ஃபுட் பிரிண்ட்ஸ் ஃபிங்கர் பிரிண்ட்ஸை தவிர ஃபர்தராக எந்த விதமான இதுவுமே இல்லை. போலீஸுக்கு பெரிய தலைவலி, என்னன்னா இப்படி ஒரு கேஸ் வந்து மாட்டிருக்கே, ஒரு எவனும் உள்ளிட்டு வந்த போனதுக்குண்டான எந்த விதமான அறிகுறியும் இல்லை, எதுவுமே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு இது சிசிடிவி கேமராஸ்லாம் பக்கத்தில் இருக்கான்னு பார்க்குறாங்க. அப்படி சிசிடிவி கேமராஸ் இருக்கும்போது முத நாள் ராத்திரி 11 மணி அளவில் பார்த்தீங்கன்னா ஃபுட் டெலிவரி பாய் வந்து இவங்க வீட்டுக்கு ஃபுட் டெலிவரி கொடுத்துட்டு போனது மட்டும்தான் இருக்குது. மற்றபடி எந்த விதமான ஃபோட்டேஜஸும் இல்லை, யாரும் உள்ளே வந்ததுக்குண்டான அறிகுறியும் இல்லை.
போலீஸாரெலாம் ரொம்பவே கன்ஃபியூஸ் ஆகிறாங்க. ஃபர்தராக அந்த வீட்டுக்குள்ளே தேடும் போது பார்த்தீங்கன்னா ஒரு ரூமில் ட்ராவில் கிட்டத்தட்ட 11 டைரி எடுக்கிறாங்க. என்னடா இறந்தவங்களும் 11 டைரியும் 11 இருக்குது, ஏதாவது கோ இன்சூரன்ஸ் சிங்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கோ இன்சூரன்ஸ் கிடையாது, இது ப்ரீ பிளான்டாக பண்ணி வச்ச ஒரு விஷயம் அப்படின்னு கூட தான் சொல்லணும். ஒன்றுக்கு ஒன்று தொடர்பு இருக்குது, அது என்னென்ன அப்படின்றத நம்ம வரிசையாக பார்ப்போம். ஸோ 11 டைரி எடுக்கிறாங்க, 11 டைரியும் போலீஸெல்லாம் வாசிக்க ஆரம்பிக்கிறாங்க, அதாவது அந்த இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர் வந்து எடுத்து படிக்க ஆரம்பிக்கிறாரு. இந்த 11 டைரியில எடுத்து படிக்க ஆரம்பிக்கும் போது இது கதையோட தொடக்கம் எங்க போகுதுன்னு பாத்தீங்கன்னா 11 வருஷத்துக்கு முன்னாடி போகுது, அதாவது 2007 கதையை முன் தள்ளி கொண்டு போக போறோம். ஸோ கதை அங்க இருந்துதான் ஸ்டார்ட் ஆக போகுது. என்னடா எல்லாமே 11 இருக்கு, ஃபேமிலி மெம்பர்ஸ் 11 சொல்ற, 11 டைரி எடுத்திருக்காங்கன்ற இயரும் பார்த்தீங்கன்னா 11 வருஷத்துக்கு முன்னாடி போகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா எல்லாமே பார்த்தீங்கன்னா கோ இன்சிடென்ஸ் அப்படின்றத தான் சொல்லணும். உண்மையிலே ஒரு மிராக்கிளான ஒரு விஷயம் அப்படின்னு கூட சொல்லலாம். இது போக இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது கண்டுபிடிக்கிறாங்க அவங்க வீட்டு பக்கத்தில் செவத்துலேருந்து வெளியே வந்து ஒரு 11 விதமான ஒரு பைப்ஸ் வெளியே வந்திருக்கு. ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 வருஷம், அந்த பைப் எப்போ ஃபிக்ஸ் பண்ணாங்க அப்படின்றது வந்து இந்த 11 வருஷ கேப்பில் வந்து நான் உங்ககிட்ட டீட்டெயில்டாக சொல்கிறேன். ஸோ இந்த 11 வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2007 சந்தாவாட் அப்படின்றவர் தான் பார்த்தீங்கன்னா இந்த ஃபேமிலியோட ஹெட், அதாவது நாராயணி தேவி அம்மாவோட ஹஸ்பண்ட். அவர் வந்து ஒரு மிலிட்ரி ஆஃபீஸர், மிலிட்ரியிலேருந்து விஆர்எஸ் வாங்கி அதை ஒரு ஆக்சிடென்ட்னால விஆர்எஸ் வாங்கிட்டு இங்கே வீட்டில் வந்து உடல்நல குறைவின்றி இறந்து போயிட்டார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதே 2007 இந்த லலித் அப்படின்றவருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்சிடென்ட் நடக்குது. இந்த ஆக்சிடென்ட்னால அவருக்கு வந்து பேசும் திறன் வந்து போயிடுது, அதாவது மண்டேல அடிபட்டு ஒரு விஷயத்தினால அவருக்கு வந்து பேசுகிற சக்தி போயிடுது. அதனால மொத்த நம்பிக்கை, அதாவது டாக்டர்ஸ்லாம் என்ன சொல்லிட்டாங்கன்னா இதுக்கு மேலே இவருக்கு வந்து பேச்சு வராது, ஸோ இவரை வந்து நீங்களாக தான் பார்த்துக்கணும், இவருக்கு வந்து இனிமேல் பேச்சு வராது அப்படின்றத சொல்லிடுறாங்க. அப்போ வந்து நம்மளுக்கு ஒருத்தவங்க வந்து கைவிட்டுட்டாங்கன்னா நம்ம வந்து அடுத்து யாரை நம்புவோம்னா தெய்வத்தை நம்புவோம். அதே மாதிரி இந்த குடும்பமும் பார்த்தீங்கன்னா மொத்தமாக எல்லா, அதாவது ரிலீஜியன்ஸை வந்து ஒரு தடையாக இல்லாமல் எல்லா ரிலீஜியன்ஸுக்கு உண்டான சாமிகளும் நம்ப ஆரம்பிக்கிறாங்க, வேண்டுதல் ஆரம்பிக்கிறாங்க. ஈவன் ஒரு சின்ன மரத்தை பார்த்தா கூட அந்த நாராயணி தேவி அம்மா வந்து சாமி கும்பிட உட்காந்துருவாங்க, அந்த அளவுக்கு நம்பிக்கை வந்து அந்த அவங்களுக்குள்ள வளர்ந்துருக்கு. ஏன்னா அவங்க அப்பா போனதுக்கு அப்புறம் இந்த லலித் அப்படின்றவர் தான் குடும்ப தலைவருக்கு உண்டான பொறுப்பை தேர்ந்தெடுக்கிறார். அவங்க வந்து ஃபேமிலி பிஸ்னஸ்லாம் பண்ணிக்கிட்டு வராங்க, அதை மெயின்டைன் பண்ணுறவரும் இவர் தான். ஸோ சடனாக இவருக்கு வந்து இப்படி ஒரு விஷயம் நடந்துருச்சு அப்படின்றனால பேக் டு பேக், அதாவது 2007 அவங்க அப்பா இறந்து போயிறாரு, அடுத்து லலித்துக்கும் இப்படி ஒரு விஷயம் நடந்தனால மொத்த குடும்பமும் டிப்ரெஷனில் இருக்கும்போது மொத்தமாக ரிலீஜியன் சைடு வந்து டர்ன் பண்ணுறாங்க. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா டைரியில் நோட் பண்ணிக்கிட்டே தான் வராங்க. இது யார் மூலமா நோட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது லலித்தோட கூட பிறந்த தங்கச்சி அவங்க வந்து எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த டைரிஸில் வந்து நோட் பண்ணி எழுதி வச்சுக்கிட்டே தான் வராங்க. ஒவ்வொரு வருஷம் என்ன நடக்குது, ஒவ்வொரு நாளில் என்ன நடக்குது அப்படின்றத ஒவ்வொருத்தவங்க டைரியிலையும் மென்ஷன் பண்ணி எழுதி வச்சுக்கிட்டே தான் வராங்க. இது ஃபுல்லாக வந்து போலீஸ் ஆஃபீஸர்ஸ் படிச்சுக்கிட்டே இருக்காரு. ஸோ லலித்துக்கு ஆக்சிடென்ட் ஆனதுக்கு அப்புறம் என்ன நடக்குதுன்னா மொத்த குடும்பமும் ரிலீஜியன் சைட் டர்ன் ஆகிறாங்க. ரிலீஜியன் சைட் டர்ன் ஆனாலும் அப்புறம் எல்லா மதத்தையும் வந்து எல்லா சாமிகளும் கும்பிட்றாங்க, எல்லா கோயிலுக்கும் போகிறாங்க, எல்லா அதாவது ஹிந்து கோவிலுக்கு போகிறாங்க, மாஸ்க் போகணும்னா மாஸ்க் போகிறாங்க, குருத்வார் போகணும்னா குருத்வார் போகிறாங்க, எல்லா கோயிலுக்குமே போய் அவங்க உண்டான பிரார்த்தனைகளை செஞ்சுக்கிட்டு எப்படினாலும் லலித்துக்கு வந்து பேச்சு வந்துடணும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் இது பண்ணுறாங்க. இதில் ஒரு கட்டம் மேலே போய் என்ன பார்த்தீங்கன்னா மூட நம்பிக்கைகளையும் நம்ப ஆரம்பிக்கிறாங்க கொஞ்சம் கொஞ்சமாக. அந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா மெடிக்கல் மிராக்கல் அப்படின்னு தான் சொல்லணும். அது எந்த விதமான மிராக்கல் அப்படின்ற தெரியல, லலித்துக்கு பேச்சுவார்த்தைகள், அதாவது பழையபடி பேச்சு வர ஆரம்பிக்குது. எப்படிடா லலித்துக்கு பேச்சு வர ஆரம்பிக்குது அப்படின்னு லலித் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்பா தான் என்னோட கனவுல வந்தார், என்னை இந்த மாதிரி ஒரு விஷயம் செய்ய சொன்னார், அவர் விஷயம் அந்த விஷயத்த நான் செஞ்சு முடிச்சனையும் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு பேச்சு வந்துருச்சு அப்படின்றத வந்து லலித் வந்து அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஸோ வந்து கொஞ்சமாக இருந்த மூட நம்பிக்கைகளுக்கு உண்டான பவர் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக நம்ப ஆரம்பிக்கிறாங்க, அதாவது மொத்த குடும்பமும் நம்ப ஆரம்பிக்கிறாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 3rd generation பீப்புளையும் வந்து பிரெயின் வாஷ் பண்ணியிருக்காங்க அப்படின்றதான் சொல்லணும். ஏன்னா ஒரு என்கேஜ்மெண்ட் ஆகி மேரேஜுக்கு ரெடியாக இருக்கக்கூட ஒரு பொண்ணு, ஐஐடியில் படிக்கக்கூடிய ஒரு பொண்ணு, கிட்டத்தட்ட 15 வயசு, 2 ஸ்கூல் பசங்க, அதாவது ஸ்கூல் போகிற பசங்க ஒரு 3 பேர். ஸோ இந்த மாதிரி இருக்கிற பசங்களையும் வந்து அவங்க பிரெயின் வாஷ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இதுக்கப்புறம் லலித் வந்து ஒவ்வொரு விஷயம் செய்யும் போது பார்த்தீங்கன்னா அவருக்கு வெற்றி மேலே வெற்றி கிடைக்குது, அதாவது மளிகை கடை ஆரம்பிக்கிறாங்க, அதுக்கப்புறம் பிளேவுட் ஷாப் ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இப்படி ஆரம்பிக்கும் போது அவங்களுக்கு வெற்றி மேலே வெற்றியாக கிடைக்குது. எப்படி அப்படின்னா, என் அப்பா வந்து இதை செய்ய சொன்னாரு நான் செஞ்சேன், எனக்கு வந்து வெற்றி கிடைச்சிருக்கு, அப்பா என்னை இதை செய்ய சொன்னாரு நான் செஞ்சேன். ஸோ அப்பா வந்து ஒரு ஹெவனில் இருக்காரு, அதாவது அவர் வந்து சொர்க்கத்தில் இருக்காரு, அவர் சொல்றது வந்து நம்மளுக்கு நடக்குது, அதனால தான் நம்ம வந்து ஜெயிச்சுக்கிட்டு இருக்கோம். ஸோ அப்பா எங்கே இருக்காரோ அவர் கூட நம்ம இருந்தோம் அப்படின்னா ஒரு மறுபடியும் ஒரு ஹாப்பியான ஒரு ஃபேமிலியாக இருக்கலாம் அப்படின்றதுக்காண்டி இவங்க வந்து
இந்த மாதிரி ஒரு லெவலுக்கு போக ஆரம்பிக்கிறாங்க. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கிறிஸ்டல் கிளியராக அந்த டைரிஸில் நோட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ நோட் பண்ணி வச்சுக்கிட்டே இருக்கும்போது என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது நம்ம இப்போ வந்து இருக்கிற ஒரு ஜென்ரேஷனில் இந்த கலியுகம் அப்படின்ற ஒரு இதில் பார்த்தீங்கன்னா, சண்டே தான் பார்த்தீங்கன்னா இந்த தண்டனை வந்து கொடுக்கக்கூடிய ஒரு, அதாவது சொர்க்கம் நரகம் அப்படின்றதுல வந்து அவங்க ரொம்பவே டீப்பாக பிலீவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த அளவுக்கு அவங்களோட மூட நம்பிக்கை, ஈவன் எக்ஸாஸ்டம் கூட அவங்க நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது பில்லி சூனியம் அப்படின்றத லெவல் கூட அவங்க ரொம்பவே நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. இதில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சண்டே நம்ம வந்து எல்லாருமே பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா, அதாவது இந்த தூக்கு மாட்டிட்டு ஆழமருது வில்லுது மாதிரி நம்ம உடலை திறந்து உயிரை விட்டுட்டோம் அப்படின்னா, நம்ம வந்து டைரெக்டாக சொர்க்கத்துக்கு போயிடுவோம் அப்படின்றத வந்து லலித் வந்து எல்லார் மனசுலையும் விதிக்கிறாரு, விதிச்சு எல்லாத்தையும் நம்பவும் வைக்கிறாரு அப்படின்றது தான் சொல்லணும். இதனால பார்த்தீங்கன்னா சண்டேயை தான் அவங்க சூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த சண்டே எப்போவும் பார்த்தீங்கன்னா July 1, 2018 சண்டே அவங்க சூஸ் பண்ணியிருக்காங்க. ஏன் ஆலமர விழுது மாதிரி இருந்தாங்கன்னா, ஆலமர விழுது மாதிரி இருக்கும் போது மட்டும்தான் அவங்களோட ரூட் வந்து டைரெக்டாக அந்த ஆன்மா வந்து டைரெக்டாக வந்து சொர்க்கத்துக்கு போகும் அப்படின்றத கூட படித்து அவங்க தெரிஞ்சு டைரிஸில் எழுதி வச்சுருக்காங்க அப்படின்றது வந்து அந்த டைரியில் எழுதி வச்சுருக்காங்க. ஸோ ஆஃப்டர் தட் இவங்க எல்லாருமே வந்து ரெடி ஆகிக்கிட்டு இருக்காங்க. ஈவன் தேர்ட் ஜென்ரேஷன் பீப்புளை கூட பார்த்தீங்கன்னா அவங்க பிரெயின் வாஷ் பண்ணி ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு இடையில பார்த்தீங்கன்னா இந்த 11 pipes நான் சொன்னேன் தெரியுமா, அந்த 11 pipes எதுக்கு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது 2018 ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடியில் வந்து ரொம்பவே நம்பிக்கை அதிகமாகி இந்த பைப்ஸ் எதுக்கு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அதாவது இறந்து போகிற இவங்களோட ஆன்மா வந்து வெளியே டைரெக்டாக இந்த பைப் மூலியமாக தான் வெளியே போகும் அப்படின்ற அளவுக்கு வந்து இவங்களோட மூட நம்பிக்கை ரொம்பவே ஜாஸ்தியாக இருக்குது. அந்த பிளம்பர் கூட ஈவன் கேட்டிருக்காரு, எதுக்கு இப்படி பைப்ஸ் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணுறீங்க, அது 11 pipes எதுக்கு இப்படி ரேண்டமாக ஃபிக்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்கும்போது, அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் வீடு வந்து ரொம்பவே புழுக்கமாக இருக்குது, ஸோ காத்தோட்டம் வேணும் அப்படின்றதுக்காண்டி ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்றத சொல்கிறாங்க. பட் அவருக்கு காசு தானே தேவைன்னு சொல்லிட்டு ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு போயிடுறாரு. அந்த 11 pipes டைமென்ஷன், அதாவது வியூ எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா, இந்த ஆலமர விழுதுகளை கனெக்ட் பண்ற மணிக்கு தான் அந்த ஃபிக்சிங் ஆஃப் பைப்ஸ் கூட இருக்கு அப்படின்றது வந்து டீடைல்டா இந்த டைரியில எழுதி வச்சிருக்காங்க. சோ ஃபர்தரா போலீஸ் ஆபீசர் இந்த டைரியை படிச்சுக்கிட்டே இருக்காரு. லலித் வந்து எல்லார் மனசுலையும் பார்த்தீங்கன்னா, அப்பாவோட நம்ம இருக்கிறது தான் நம்மளோட ஹாப்பியான ஒரு லைஃப்பை லீட் பண்ணோம், ஸோ நம்மளும் அப்பா கூடயே போயிடுவோம், அதுக்கு பெஸ்ட் டே சண்டேவை தான் சூஸ் பண்ணணும். ஸோ சண்டே அதுக்கு முன்னாடி நாள் சாட்டர்டே வந்து சமைக்காமல் எல்லாரும் ஹோட்டலில் டெலிவரி பாய் வர வச்சு அவங்க சாப்பாடு சாப்பிட்டு முடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு தேவையான எல்லா விஷயமும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கிராசரி ஷாப்ஸ்லேருந்தே எடுத்திருக்காங்க. அதாவது கயராக இருக்கட்டும், ஸ்டூல், எல்லா 11 பேர் நிற்கக்கூடியதுக்கு வந்து ஸ்டூல் கூட அவங்க கடையிலேருந்து எடுத்துகிட்டு வந்து அவங்க ரூமில் நிற்க வச்சுருக்காங்க. இதில் இந்த பாட்டியம்மானால, அதாவது நாராயணி தேவி அவங்களால வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டூலேறி சூசைட் பண்ணிக்க முடியாது அப்படின்றதுக்காண்டி அவங்களுக்கு வந்து ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கொடுத்து அவங்கள வந்து பாய்சன் வச்சு கொடுத்து சாகடிச்சிருக்காங்க. இதில் என்ன சிங்கிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 11 பேரும் பார்த்தீங்கன்னா கை கட்டி வாய் பொற்றி காதடைச்சு தூக்க மாட்டி இறந்து போயிருக்காங்க. அதாவது ஒருத்தவங்களோட சாவை இன்னொருத்தவங்க பார்க்கக்கூடாது, இன்னொருத்தவங்களோட வழியை வந்து இன்னொருத்தவங்க கேட்கக்கூடாது, அவங்க தூக்கிட்டு சாகும்போது நாக்கு வெளியே வந்து செத்துறதை வந்து இன்னொருத்தவங்க பார்த்துக்கக்கூடாது அப்படின்றதுக்காண்டி கண் கட்டி வாய் பொத்தி காதடைச்சு எல்லாருமே பார்த்தீங்கன்னா சூசைட், அதாவது ஆலமர விழுது போல அந்த வீட்டோட சென்ட்ரு ஹாலில் 11 bar இவங்க 11 பேருமே இருந்து சூசைட் பண்ணி இறந்து போயிருக்காங்க. ஸோ இதோட இந்த டைரியில எழுதி முடிக்கிறாங்க. அதாவது டைரியை வந்து போலீஸ் ஆஃபீஸர் படித்து முடிக்கிறாரு. ஸோ ஃபர்தராக வந்து இவர் வந்து இது வந்து ஒரு மாஸ் சூசைட்டுக்கு உண்டான அட்டம்ப்ட் அப்படின்றத சொல்லிட்டு ஃபர்தராக கேஸை வந்து மூவ் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணுறாங்க. இது போக அவங்க வீட்டில் ஒரு நாய் வளர்த்துருக்காங்க. அந்த நாய் பார்த்தீங்கன்னா, அதாவது அவங்க வீட்டோட மாடியில் வந்து கட்டி போட்டிருக்காங்க. ஸோ அவங்க வீட்டில் அந்த நாய் அப்படி கட்டி போட்டுருந்துருக்காங்க அப்படின்னா, அவங்க வீட்டிலேருந்து வந்து யாருமே வந்து யார் ராபர் பண்ணுறோம் இருந்தாங்களோ இந்த நாய் குலைச்சிருக்கோம், பட் இவங்க தான் கட்டி போட்டிருக்காங்க அப்படின்றதுனால அந்த நாய் சைலண்ட்டாகவே இருந்திருக்கு. ஆஃப்டர் தட் இவங்க பாடிஸ்லாம் கிளியர் பண்ணதுக்கப்புறம் இந்த நாயை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நொய்டாவில் இருக்கக்கூடிய ஒரு ஹோமில் வந்து மாற்றி விட்டுட்டாங்க. பட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க இறந்த 22 நாள் கழித்து அந்த நாயும் உடல்நலம் முடியாமல் ஹார்ட் அட்டாக் வந்து இறந்து போயிட்டதாக சொல்லி ரிப்போர்ட்டில் சொல்லியிருக்காங்க. ஸோ அதுவுமே ரொம்பவே மிஸ்டீரியஸாக இருந்துச்சு. ஆனால் இதை விட கேஸை வந்து ரொம்ப என்ன எக்ஸைட்மெண்ட் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னொரு சிசிடிவி கேமராவில் போலீஸ் வந்து ஒரு ஃபோட்டேஜஸை பார்க்குறாங்க. என்ன ஃபோட்டேஜஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்களே வந்து நான் சொன்னேன்ல சேர்ஸு, அவங்களுக்கு உண்டான எல்லா திங்ஸுமே அவங்க கடையிலேருந்து இவங்களே எடுத்துகிட்டு போயிருக்காங்க அப்படின்ற அப்படி எடுத்துட்டு போகும்போது அவங்க ஃபேஸ் எக்ஸ்பிரஷன்ஸ்ல வந்து எந்த விதமான ஒரு பயமும் பதட்டமுமே இல்லாம அப்படிதான் எடுத்துட்டு போயிருக்காங்க. அவங்களுக்கு தேவையான, அதாவது தான் சாவை வந்து அவங்களே வரவேற்கும் விதமாக தான் அவங்க வந்து எல்லா விஷயங்களும் செஞ்சுருக்காங்க அப்படின்றது தெரிய வருது. ஸோ இந்தியாவில் இப்படி இருக்கிற ஒரு காலகட்டத்தில் கூட மூட நம்பிக்கைகள் மேலே எவ்வளோ உதூரம் நம்பிக்கை வச்சு ஒரு 11 ஃபேமிலி, அதாவது 11 பேர் கொண்ட ஒரு ஃபேமிலி வந்து
இப்படி ஒரு மாஸ் சூசைட் பண்ணியிருப்பாங்க. இதில் என்ன ஹைலைட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க சாகிறதுக்கு முன்னாடி அதாவது இறந்து போகிறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செம்பில் வந்து வாட்டர் வச்சுருப்பாங்களாம். அவங்க இறந்து போயிட்டு அவங்க அப்பா வந்து காப்பாற்றுவார் அப்படின்ற ஒரு நம்பிக்கையும் யோசித்து வச்சுருக்காங்க. அப்படி காப்பாற்றும் போது நம்ம லைஃப் வந்து ரொம்பவே புனிதம் அடைஞ்சிடும். அவங்க அப்பா எப்படி வருவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த வாட்டர் வந்து ப்ளூ கலரில் மாறும். அப்படி வந்துட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்பா வந்து நம்மளை காப்பாற்றிட்டாரு அப்படின்றது அர்த்தமாக. அதனால அந்த வாட்டர் பாட்டில் கூட மாற வச்சுருக்காங்க. ஆனால் பை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த வாட்டர் வந்து ப்ளூ கலரில் அப்படி மாறவே இல்லை. ஸோ அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டு சூசைட் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்றத தான் சொல்லணும். ஸோ இப்போ இருக்கக்கூடிய ஒரு ஜென்ரேஷன்ஸில் வந்து மூட நம்பிக்கைகள் மேலே எந்த அளவுக்கு அளவுக்கு அதிகமாக நம்பிக்கை வச்சு இப்படி ஒரு ஃபேமிலியே வந்து ஒரு மாஸ் சூசைட் பண்ணுற அளவுக்கு மைண்டை வந்து பிரெயின் வாஷ் பண்ணியிருக்காங்க அப்படின்றத மட்டும்தான் இந்த கேஸ் ஃபைல் மூலமா என்னால் தெரிஞ்சுக்க முடிஞ்சுது. ஸோ இது வந்து ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஸ்டோரியாகவும் இருந்துச்சு. எப்படி வந்து ஒரு பர்சன் வந்து பேசிட்டாரு பை மெடிக்கல் மிராக்கிள், ஆனால் அவர் வந்து மூட நம்பிக்கைகள் மேலே தான் மட்டும் இருக்காமல் மொத்த ஃபேமிலியும் ஈர்த்து அவங்க வந்து சண்டே இறந்து போனாங்க அப்படின்னா மட்டும்தான் நம்ம சொர்க்கத்துக்கு போகும். அவங்களையும் நம்ப வச்சு அவங்களையும் பார்த்தீங்கன்னா 11 பேர் மொத்தமாக மாஸ் சூசைட் பண்ணி இறந்து போயிருக்காங்க. அன்னைக்கு அதாவது 2018 மொத்த உலகத்தையுமே இந்தியா பக்கம் திருப்பி பார்க்கப்பட்ட ஒரு கேஸாக வந்து இந்த கேஸ் அதாவது டெல்லி ஃபேமிலி மிஸ்ட்ரி வந்து இருந்துச்சு அப்படின்றத தான் சொல்லணும். ஸோ இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான எக்ஸைட்டிங்கான கேஸ் ஃபைலோட நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். அன்டில் தென் நான் உங்கள் உதயபிரகாஷ். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல் என்ற பட்டனை கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ சி யூ கைஸ்.